தல உங்களுக்கு ஆர்ட் பீட்டு லெப்ட் டாப் லெப்ட் டாப் தான் துடிக்கும், எனக்கு டான்ஸ் டான்ஸ் தான் துடிக்கும். படம் அந்த மாதிரி இதுல நெக்ஸ்ட் டைரக்டரே வெற்றி மாறனுக்கு அப்புறம் தனுஷ் தான். வேற யாரு தனுஷ் தான் நீங்க தனுஷ் அடி உங்களுக்கே தெரியல எவ்வளவு பேர் ஆளு. இனிமே பாருங்க அவர் சூப்பரா அடிப்பாரு, வெற்றி மாறோட பயங்கரமா அடிப்பாப்புல அவரு. இதுதான் படம், இது இந்த படத்தை விட்டு அவர் எந்த படமே கிடையாது. தனுஷ் தான் எனக்கு எல்லாம் இதான் படமே ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செகண்ட் ஹாஃப் பயங்கரமா இருக்கு ப்ரோ, கிளைமாக்ஸ்ல நீங்க எல்லாம் சதறீங்க அப்படி இது படம். அவ்வளவுதான் ப்ரோ. இந்த ஒரு தங்கச்சி ப்ரோ எமோஷன் பயங்கரமா இருக்கு, பிஜிஎம்லாம் தரமா இருக்கு ப்ரோ. ஏறமா இருக்கு பக்கா பக்கா ஆயிட்டு பிளாக் பாஸ்ட் ப்ரோ. இது என்ன ப்ரோ கேட்குறது, அவ்வளவுதான் சூப்பரா இருக்கு. என்ன விஷயம் பிடிச்சிருக்கு, எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக பீட் நல்லா இருந்துச்சு. ஏஆர் ரகுமான் ஆஸ் யூஷுவல் மியூசிக் வச்சு செஞ்சுட்டாருங்க, பீட்டு தான். அதோட தனுஷ் கதையுமே சின்ன கதையா ஒரு பெரிய கதையா ஒரு சிம்பிள் கதை தான், பட் அவர் பீட்டை வச்சு ஏஆர் ரகுமான் ஃபுல்லா மாஸ் பண்ணிட்டார். கடைசி அந்த போகி பிரபுதேவா கோரியோகிராஃபி எல்லாமே மாஸ் நைஸ். தேங்க்யூ. ஆ வெரி நைஸ், எல்லாமே நல்லா இருக்கு. இல்ல படம் ஃபுல்லா முன்னாடி ஒரு ஃபைட் சீன் வரும், அப்படியே கம்பியை பூச்சி நெகிரி குத்துறது வேற லெவல்ல வரும். தனுஷ் சூப்பரா இருந்தாரு, நான் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன், அழுதுட்டேன். தங்கச்சி சீன்ல அழுதுட்டேன். அவங்க தம்பியை கொண்டுட்டு ஆளுதாங்கள நல்லா இருந்துச்சு. என்ன விஷயம் பிடிச்சிருந்தது ப்ரோ, பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு ப்ரோ. நல்லா இதில் நல்லா இருந்தது இல்லை படம், பயங்கரமாக இது அசுரம் ரெண்டு அசுரம் மாதிரி சூப்பராக இருக்குது. வேற லெவலில் நல்லா இருக்கு ப்ரோ படம். என்ன விஷயம் பிடிச்சிருந்தது, தனுஷ் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, தனுஷ் போர்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் மோட்டிவேஷன் இல்லாத மாதிரி இருக்குது ரிவெஞ்சுக்கான, பட் இட்ஸ் குட். மியூசிக்லாம் வேற லெவல் மியூசிக். தளபதி விஜய் மாஸ் ப்ரோ, தனுஷ் நல்லா பண்ணியிருந்தார் ப்ரோ, நல்லா இருந்துச்சு. 50வது படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அவர் அவர் டைட்டில் கார்டு பிடிச்சிருந்தது, அவர் ஸ்க்ரீனில் இருந்தது பிடிச்சிருந்தது, தலைவர் முகம் அழகாக இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. நல்லா இருந்ததுண்ணா, நல்லா இருக்கு, செம்மையாக இருக்கு, ஃபுல்லாக ஃபைட் சீன் தான், நல்லா இருந்தது. என்ன சீன் பயங்கரமாக இருந்துச்சு, எல்லாமே சீனு பயங்கரமாக இருந்தது. தனுஷோட நடதான் கண்டு நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குண்ணா. தனுஷ் அவ்வளோதான், அந்த ஒரு விஷயம் தான், வேறு எதுவும் இல்லை. ப்ரொடக்ஷன் டைரக்ஷன் பண்ணிக்கிறது சூப்பராக இருக்குது. 50th மூவி அப்படின்னும் போது எப்படி, அதுதான் நான் அவர் எத்தனை படம் நான் சேலம் நாங்கள் ஃபஸ்ட்டு படம் மாதிரி தான் பார்ப்போம். பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குதுண்ணா. அதுதான் என் படத்தோட ஹைலைட்டாக தான், கிளைமேக்ஸ் சீன் தான் செம்மையாக. அப்புறம் இன்டர்வலும் செம்மையாக இருக்குது, பிளாஸ்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பார்க்கலாம் டைரக்ஷன் நல்லா தான் இருக்குது, ஆனால் ரொம்ப அந்த அளவுக்கு பிடிக்கலையா இன்டர்வல் பார்க்கலாம், அதுக்கு மேலே லாஜிக் இல்லை. கிளைமேக்ஸ் எப்படி இருக்குது, கிளைமேக்ஸ் சரியில்லை சரியில்லை. நான் சொல்கிறது உங்கள்கிட்ட சொன்னாலே எல்லாமே மீன்ஸ் போட்டு கலாச்சு தலை வீலிங்க தலை தலை. படம் நல்லாயிருக்கு ப்ரோ, இந்த வடச்சனி அசுரணி அதெல்லாம் ஏசடிக்கடி கொடுத்தாங்கள, அதுக்கப்புறம் இந்த படம் ஏசடிக்கடி நல்லாயிருக்கு. படம் 18+ தான் பார்க்கணும், சின்ன பசங்க பார்த்தாங்கன்னா கத்தி ஏற்றணும். இப்போயே சின்ன பசங்க கத்தி எடுக்கணும் கித்தி எடுக்கணும்னு இருக்கிறானுங்க. படம் பார்த்தாங்கன்னா கத்தி ஏற்றி வெட்டணும் கெட்டணுன்னு வானுங்க. அப்புறம் தலை தான், அப்புறம் தனுஷை தப்பு சொல்லுவாங்க. தனுஷ் நல்லா எடுத்துருக்காரு படம், நல்ல செம்ம படம், சூப்பர் படம். பிளாக் பாஸ்டர் 2024 பிளாக் பாஸ்டர் மூவி எல்லாமே பிடிச்சிருந்துதான், அங்கேயும் சொன்னது அங்கேயும் சொன்னது எல்லா இடத்துலயும் சொன்னது. படம் வெற்றி மாறன் மாதிரி இருக்குது, வெற்றி மாறன் படம் பார்த்த மாதிரி இருக்குது. ஆனால் கத்தி கத்தி தொண்டை போச்சுரா தனுஷ் வேண்டாம், பட் ஆனால் வெற்றி வெற்றி மாறன் ஃபிலம் பார்த்த மாதிரி இருக்குது எனக்கு. அசுரன் கிளைமேக்ஸ் வந்து ஆடுகளம் ஷாட்டு சொல்லு ப்ரோ. படம் சூப்பராக இருந்துச்சு. D50 ஆக்சுவலாக அவரோட
சூப்பராக டேக்ஷன் பண்ணியிருந்தேன். தனுஷ் தனுஷோட 50 hour டேக்ஷன் பண்ணுறன்றது ஒரு மாதிரி செமையாக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக செம்மா சூப்பராக இருந்துச்சு. அவரோட தனுஷோட ஃப்ரேம் ஓம் பிரகாஷோட ஃப்ரேம் சூப்பராக வச்சுருந்தார். ஏ ரஹ்மான் மியூசிக் அப்சல்யூட்டா மியூசிக் செமையாக இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் தான் எங்கேயோ ஏதோ மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. பட் ஆக்சுவலாக செகண்ட் ஆஃபோட கோர் செமையாக இருந்துச்சு. அவர் எடுத்திருந்த ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரி எல்லாமே செமையாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு படம். தலைவருக்காக வந்தேன், நல்லா தான் இருக்கு படம். செகண்ட் ஹாப் எப்படி இருக்கு படம் பாக்க? ஃபுல்லாவே நல்லா தான் இருக்கு. போர் அடிக்குதாங்க? இல்ல இல்ல, இந்த ஒரு சீன் பயங்கரமா இருக்கு படத்துல, இதுக்காகவே படம் பார்க்கலாம். ஆமா, இன்டர்வியூ முன்னாடி சீன், அதாவது ராயன் வந்துட்டு வெட்ட வர சீன் வந்து சூப்பரா இருந்துச்சு. செண்டிமெண்ட் சீன்லாம் எப்படி இருக்கு? தங்கச்சி சீன் தான் நல்லா இருந்துச்சு, கிளைமாக்ஸ் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது, நான் நல்லா தான் இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஆனால் பக்காவாக பிடிச்சிட்டாங்க. லாஸ்ட்டில் வந்து சினிமாட்டோகிராஃபியில் ரெட் கலரில் ஃபுல்லாக வந்து ஃபான்ஸாக ஃபாகாக இருப்பாங்க, அந்த ஃபைட் சீன் சூப்பராக இருந்தது. ஆ, 18+ சர்டிஃபிகேட்டே இல்லை, அதனால் வர முடியாது. ஆ ஆமாம், ரத்தம் தான் ஃபுல்லாக, இது கத்தி எல்லாமே. ஆ, பார்க்கலாம், பயங்கரமாக இருக்குது. எல்லாமே நல்லா தான் இருக்கு, பயங்கரமான அந்த சீன்லாம் பயங்கரமா இருக்கு. அவங்க தங்கச்சி ஹாஸ்பிட்டல்ல சண்டை போற சீன்லாம் பயங்கரமா இருந்தது. ராயன் படம், அதாவது எப்படி இருக்குன்னா, இந்த இனிமே நான் வந்து சன் பிக்சர்ஸ் படம் மட்டும் தான் பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. தாறுமாறா வச்சுக்கிறார் ஜெயிலருக்கு அப்புறம் ராயன் வந்து சரியான ஹிட் அடிக்கும். இதை எழுதி வச்சுக்கோங்க, சூப்பராக வச்சுக்கிறார் தனுஷ். அதாவது தனுஷ் நடிச்சு 50th படம் மாதிரி இல்லை, தனுஷ் டைரக்ட் பண்ணி 50th படம் மாதிரி இது. அந்த மாதிரி வச்சுக்கிறார் பக்காவாக இது, ஃப்ரேம் பை ஃப்ரேம் சூப்பராக இருக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து தனுஷை சாஃப்டாக காட்டுவாங்க தெரியும், சாஃப்டாக காட்டுவாங்க, இன்டர்வல் பிளாக்ல வெறி ஏற்றி விட்டுருவாங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வெறியாக தான் காட்டுவாங்க, அது வந்து இன்னும் ஃபேன்ஸுக்கு வந்து வெறி ஏற்றிது. செகண்ட் ஹாஃப்ல வேற மாதிரி தெரியும், தனுஷ் வெறியானது பார்த்தா வந்து அவங்க தங்கச்சியே வெறி எடுத்து விட்டுருவாங்க. அது சரியான கேரக்டர், அந்த ஒரு லேடி வந்து பாயில்டாக மாறுறது மாதிரி வெறியத்ததெல்லாம் சரியான கேரக்டர். அது இது நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க, லேடிஸ் ரொம்ப பிடிக்கும். போர் அடிக்காம போதா படம்? அதுதான் தெளிவா, அது பெரிய விஷயம் தெளிவா. 2 hour நீ உட்காருறியா, உனக்கு வந்து போர் அடிக்காது, டப்புன்னு போவோம் படம். உனக்கு அதானே வேணும், நீ கொடுத்த காசு கொடுத்தா வேணும் அதானே, அதுக்கு மேலே வரணும் வேணும் உனக்கு. அதே கதை சில பேர் சொல்லுவாங்க, இந்த வடச்சனை 2 இந்த அசுரன் 2 சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பாத. ஸ்டோரி டிஃப்ரெண்ட்டு, ஸ்டோரி நல்லா சூஸ் பண்ணியிருக்காரு தனுஷ். அதுதான் வெரி ப்ளஸ் பாயிண்ட் படத்தில், அதை வச்சு தான் வந்து படத்தை நல்லா டெவலப் பண்ணியிருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே நல்லா வேலை வாங்கிக்கிறாரு, எல்லாருமே சொல்கிறேன். ஒருத்தனை கூட கிரிஞ்சு மொக்க சீனு அப்படிலாம் சொல்ல முடியாது. எல்லா சின்ன சீனு கூட, இப்போ ஒருத்தர் வரலட்சுமி நடிக்கிறாங்கன்னா வரலட்சுமி, அவங்க வந்து எனக்கு மனசில் நிற்கிற மாதிரி ஒரு சீன்லாம் இருக்குது அப்படி சொல்கிறேன். எல்லாருமே ஒரு சீன் ஞாபகம் இருக்கும் அந்த மாதிரி. அவர் வந்து மாஸ் பண்ணிடுறாரு, அதாவது எஸ்எஸ்ஆர் வந்து காமெடியும் பண்ணியிருக்காரு, மாசம் பண்ணியிருக்காரு. இந்த மாநாடு மார்கானிலாம் பண்ணியிருப்பார்ல, காமெடியாக அவர் வச்சு வாங்கியிருக்காரு. அதான் அவருக்கு என்ன தேவை, அவர் நோட் பண்ணியிருக்காரு தனுஷ். எஸ்எஸ்வரியா கிட்ட நம்ம என்ன தேவை, காமெடி தேவை, அவர் நல்லா பண்ணுவார், அதை வாங்கியிருக்காரு. உனக்கு மாசான சீனு வில்லன் சீன் தேவை, அதையும் வாங்கியிருக்காரு. போட்டு அவர் போட்டு நல்லா வேலை வாங்கி சூப்பராக பின்னி பல்ல தருவார் தனுஷ். டேரக்ஷன் தான் நான் ப்ளஸ் பாயிண்ட் கொடுப்பேன். நான் தரமான மூவி, இப்போ நீங்கள் மகாராஜா ரீசனாக பார்த்துருப்பீங்க, விஜய் சேதுபதி மூவி, அதை விட ட்ரிபிள் மடங்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா, மாசோட கலந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்க்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. தனுஷோட ஆக்டிங் ஒருத்தரோட மிஸ் ஆகலை. அதாவது நீ மற்றவனை டைரக்ட் பண்ணி நீ நடித்தீசி, நீயே டைரக்ட் பண்ணி எனக்கு இந்த சீன் தான் வேணும்னு சொல்லிட்டு ஃப்ரேம் பை ஃப்ரேம் நடிக்குது, அது கஷ்டமான விஷயம். தனுஷ் அது எப்படி பண்ணதை தெரில சீரியஸாக, அதுக்குன்னே தனுஷ்க்கு பெரிய ப்ளஸ் ஆகும். அட்வான்டேஜ், சரியான அட்வான்டேஜ், சூப்பர் படம் தெரியா. 10/10 குத்துனு நல்லா. ஹானஸ்டாக எனக்கு படம் பிடிச்சிருந்தது. ஃபைட் சீன்ஸ் வேறு லெவல், மியூசிக்லாம் வந்து வேற மாதிரி, கூஸ்பம்ஸ், சாங்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. ஆனால் வயலன்ஸ், பயங்கர வயலன்ஸ், தெரில மேபி இந்த ஜென்ரேஷன்ஸ்க்கு பார்க்கலாம். மேபி கொஞ்சம் ஓல்டர் ஜென்ரேஷன்ஸ்க்குலாம் என்னடா அது படத்தில் இவ்வளோ வயலன்ஸ் வச்சுருக்காங்க அப்படிலாம் நினைக்கலாம். பட் பார்க்கலாம், என்னென்ன விஷயம் நல்லா வைபாக இருக்குது. என்னென்ன விஷயம் உங்களுக்கு பயங்கரமாக இருந்துச்சு படத்தில் பார்த்தீங்க? எனக்கு பயங்கரமாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு வந்து ட்விஸ்ட்டு, அவ்வளோ ட்விஸ்ட்டு, படம் ஃபுல்லாக ட்விஸ்ட்டு. அடுத்து என்ன நடக்கும், யார் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு என்கேஜிங்காக இருந்தது மூவியில். வில்லன் ரோலும் அதுலேயும் ட்விஸ்ட்டு. ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ஒருத்தரை வந்து வில்லன் மாதிரி காமிச்சிருப்பாங்க, செகண்ட் ஹாஃபில் இவரை வில்லன் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அண்டு நம்ம வந்து இப்போது அவரை வில்லனாக கஷ்டம் பண்ணிக்கிறதா, இல்லை தனுஷ்க்கு வந்து பிட்ரேயல் நடக்கும், ஸோ அது வந்து நம்ம அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறதா அப்படின்னு இருக்குது. ஸோ அவங்கவுங்க ரோலுக்கு வந்து நல்லாயிருக்கு. அண்டு எனக்கு வந்து தனுஷ் அண்ட் எஸ்ஜே சூர்யா மீட் பண்ணுற அந்த சீன் நல்லா இருந்தது. அவர் வந்து யாரா கொன்னது அப்படின்னு நல்லா இருந்தது அந்த சீன். மியூசிக் வந்து நம்ம குறையே சொல்ல முடியாது, வேற லெவல் மியூசிக். ஸ்டார்டிங்லேருந்து பிஜிஎம்லேருந்து ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகிற சாங்ஸ்லேருந்து
எல்லாமே வந்து பக்காவாக இருக்கு. நம்ம வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். வீக்கெண்டு போயிட்டு நம்ம வந்து 200 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இல்லை ஒரு ஏகண்டன் மூவி அப்படின்னும் போது ரொம்ப ராவாக காமிச்சிருப்பாங்க, எல்லா விஷயமும் ரொம்ப ஓப்பனாக பேசியிருப்பாங்க, அந்த மாதிரி எப்படி இருக்குது பார்க்கலாமா இல்லை எப்படி இருக்குங்களா? பார்க்கலாம். இப்போ எல்லாமே நார்மலைஸ் ஆகிடுச்சு இல்லை, எல்லாரும் வழக்கமாக எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். ஸோ அதனால் பெருசாக ஆமாம். ஸோ படத்தை வந்து நம்ம படமாக பார்க்கணும், படத்தையும் ரியல் லைஃப்பையும் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. ஸோ அது வந்து ஆமாம். ஸோ படம் நல்லாயிருக்கு, பிளாக் பஸ்டர். ஸோ சாங்ஸ் எல்லாம் தேட்டர்லலாம் வந்து ஃபுல்லாக சீனுக்கெல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஃபேன் எல்லாம் பயங்கரமாக. ப்ரோ இது வந்து தனுஷோட 50வது படம் உண்மையிலேயே. நான் வந்து படம் எப்படி சுமாராக தான் இருக்கும்னு நினச்சேன். ஸோ ஆனால் படம் வந்து உண்மையிலே டாப் லெவலில் போயிடுச்சு. உண்மையிலேயே படம் வந்து நல்லா இருக்குது. ஸோ அவங்கவுங்களுக்கு நல்ல ஸ்கிரிப்ட் ஒன்று கொடுத்துக்கிறாப்பில்ல. உண்மையிலேயே வந்து தனுஷுக்கு வந்து இந்த படத்தில் வந்து கெட்டப் செம்மையாக இருக்குது உண்மையிலேயே. அதுமாரி வந்து இவருக்கும் பிரகாஷ்ராஜுக்கும் கெட்டப் நல்லா இருக்குது. அதுமாரி தனுஷ் அவங்க அண்ணனுக்கும் வந்து கெட்டப் நல்லா கொடுத்துக்கிறாப்பில்ல. மியூசியம் நல்லா சூப்பராக கொடுத்துக்கிறாப்பில்ல. படம் வந்து ஃபஸ்ட்லேருந்து நல்லா போய் நின்றுச்சு. ஸோ செகண்ட் ஹாஃபில் வந்து இன்ட்ரோவுக்கு மேலே கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு. ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் படம் அடி தூள் சும்மா சொல்ல முடியாது, சும்மா நல்லா நறுக்குன்னு எடுத்தாப்பில் படம். ஆனால் அவர் வந்து அவர் டைரெக்ஷனில் படம் எடுத்தது வந்து உண்மையிலே சொல்கிறோம் நல்லா இருக்குது. நல்ல படம், நல்ல நல்ல கருத்து. ஸோ எல்லோரும் வந்து நான் பார்த்தேன், ரிவியூ கொடுக்குறோம் நிறைய பேரை பார்த்தேன் நான். ஸோ ஆடுகளை மாரி இதுன்றாங்க கேட்டதுக்கு. அதுக்கப்புறம் கேட்டால் சரத்குமார் படத்தை தூயின் வந்து இதில் வச்சேன்றாங்க. ஒரு 4-5 படத்தை தூயின் வந்து அவர் வந்து காப்பி பண்ணி வச்சேன்றாரு. ஆனால் என்ன பொறுத்தவரையும் பார்த்தாக்கா அதுமாரிலாம் கிடையாது சரிங்களா. பிளாக் பாண்டி படம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அவர் எடுத்தது டேரக்ஷனில் எடுத்தது உண்மையிலே வந்து பிளாக் பண்ணி படமே கிடையாது. அது என்னை பொறுத்த வரைக்கும் அது படமே கிடையாது. ஏன்னா ராஜிகிரண் வந்து வயசான காலத்தில் போய் அவர் ட்ராவல் பண்ணுறான்னா, ஒரு புல்லெட்டை வச்சு ட்ராவல் பண்ணுறான்னா அது 100 என்னால் உண்மையாக அது நம்ப முடியல சரிங்களா. இது ஆனால் ராயல் படம் வந்து உண்மையிலே வந்து சொல்கிறேன், மொத்தம் வந்து பார்த்து காப்பி அடித்து எடுத்த மாரி இல்லை. இது படம் பார்த்தாக்கா படம் வந்து அல்டிமேட்டாக இருக்குது, நல்லாவும் இருக்குது உண்மையிலே. நம்ம பயங்கரமாக இருக்குது படத்தில் அப்படின்னா என்ன படத்தில் வந்து எல்லாமே நல்லா காமிச்சிடறான் ப்ரோ, ஒன்றுமே கிடையாது. ஒரு அண்ணன் தம்பிங்க வீட்டில் எப்படி இருக்கிறாங்க அந்த இது தான், கருத்து தான், வேறுபாடு தான் இது சரிங்களா. ஒரு வீட்டில் என்ன நடக்குதோ அதே தான். இப்போ நான் வந்து இப்போ என் தம்பிக்கு எதனா ஒன்று நான் போக மாட்டேனா, என் ஃபேமிலி எதனா ஒன்றா நான் போக மாட்டேனா? ஏன் அவனுக்குன்னு வந்து ஒரு 4 பேர் வராங்க, 4 பேர் வெட்ட வரானா நான் போக மாட்டேனா? என் தம்பிக்கோசம் நான் போக மாட்டேனா? அதே தான் வந்து புரியுங்களா. எல்லாமே பக்காவாக இருக்குது, தரமாக இருக்குது உண்மையிலே. அவர் வந்து டைரக்ஷன் பண்ணது 50வது படம், அவரே டைரக்ஷன் பண்ணதில் உண்மையிலே பெருமை. உண்மையிலே தனுஷ் ஆமாம், பிளாக் பேஸ் படம் நல்லா இருக்குது ப்ரோ. உண்மையிலே அவார்டு உண்மையை கன்ஃபார்மாக கொடுப்பாங்க இந்த படத்துக்கு. உண்மையிலே 50வது படம் தனுஷுது வெரி சூப்பர் படம். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், அவர் வேறு யாரும் டேரக்ஷன் பண்ணியிருந்தா கூட இதுமாதிரி பண்ணிருக்க மாட்டாங்க உண்மையிலே சரிங்களா. வெற்றிமாறனை கூட விட்டுருங்க, அவர் டேரக்ஷனில் அவர் பண்ணுறாரு சரிங்களா. ஆனால் இவர் டேரக்ஷனில் வந்து படம் அச்சிக்க முடியாது, வேறு லெவல். நல்லா சூப்பராக கொடுத்தாரு. மக்கள் எல்லாம் வந்து பார்க்கலாம், சொல்லலாம். வந்து வந்து படம் வந்து பார்த்தாக்க ரவுடிசம் இருக்குது, எல்லாமே கத்தி தூக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் புரியுங்களா. வந்து படம் பார்த்தா தான் எதுக்கோசம், ஃபேமிலி ஸ்டோரியாக என்ன எதுன்னு பார்க்கலாம் தான் சரிங்களா. அதுதான் உண்மையிலே வந்து இன்னொருத்தர் வந்து கருத்து ஒருத்தர் குத்துனுக்கிறாரு. எல்லா படமும் கைவி கைவி ஊற்றுறாங்க, எல்லாமே வந்து எனக்கு இந்த படமே சுத்தமாக பிடிக்கல அப்படின்றாரு. அதெல்லாம் கிடையாது. அவர் வந்து எதனா ஒன்று சொல்லிட்டு போவார். அவர் எப்போ பார்த்தா இந்த ரிவியூவில் எப்போ பார்த்தாலும் எதனா ஒரு குப்பை குப்பை கதை வந்து சொல்லிட்டு போவார். அதை வச்சு யாரும் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. உண்மையிலே வந்து தனுஷ் படம் 50வது படம் நல்லா இருக்குது.